வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் புருனை. சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாலை நேரம், கலர் கலராக தோரணம், உள்ளே வந்து பார்த்தா கையா கையான்னு மக்கள் கூட்டம். அதுக்கு முன்னால் வீடியோ பார்க்க வந்த உங்களுக்கெல்லாம் ஒரு வந்தனம். ஆமாம், இங்கே என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணுமா, அப்படியே என்ன ஃபாலோ பண்ணி வரணும். அது மட்டும் போதாது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், லைக் பட்டனை தட்டணும். இன்னைக்கு நாங்கள் இருக்க புரூனே நாட்டில் இந்தியன் அசோசியேஷன் சார்பாக நடந்த உணவு திருவிழாவுக்கு வந்திருக்கோம். எல்லாரையும் போலவே எங்களுக்கும் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் உணவு திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு அழைப்பு வந்தது. ஜவ மிட்டாய் மாதிரி இழுக்காமல் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன், சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன். வாங்க, என்னென்ன உணவுகள்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஆரம்பத்திலே சிரிப்போட நமக்கு அன்பான வரவேற்பு தந்த இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம சேனல் சார்பாக நன்றி. இந்த ஸ்டாலில் கவுனியில் இட்லி செஞ்சுருக்காங்க. அடுத்த ஸ்டால்ல இன்முகத்தோட வந்தவங்களுக்கெல்லாம் வடை பரிமாற தயாரா இருக்காங்க. சுட சுட மொறுவடை, மெதுவடை. இந்த உணவு திருவிழால ஸ்டால்ல விற்கிற உணவுப் பொருட்களோட விலை $1 இருந்து $8 வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இருக்க அதே ஏரியால தான் நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு நான் புதுசுங்கிறதுனால இங்க இருக்க நிறைய பேரோட அறிமுகம் இங்க எனக்கு கிடைச்சது. அடுத்ததா இங்க ஒருத்தவங்க படு பிஸியா செம்ம ஆக்டிவா வறுத்த மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டால்ல வறுத்த மீனோட சிக்கன் 65 இருக்கு. இந்த நிகழ்வு புரூனே நாட்டுல சிரியான்ற பிளேஸ்ல நடக்குது. அதுவும் தாமதமா தான் எனக்கு தெரிய வந்தது, இல்லைன்னா நம்மளும் ஒரு கடையை திறந்துருக்கலாம் போலயே. இது ஒரு பெங்காலி ஸ்வீட் ஸ்டால். பெங்கால் ஸ்வீட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டால்ல அவைலபிளா இருந்தது. இவங்க ஸ்டாலை நேர்ல பார்க்கும் போது மற்ற ஸ்டாலை பாக்குறதுல இருந்து ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது. என்னன்னா, உணவுப் பொருட்களுக்கு நடுவுல வண்ண வண்ண விளக்குகளை பொருத்தி இருந்தாங்க. இந்த ஸ்டால்ல சிக்கன் 65, பிரியாணி, ஃபலூடா, ஏபிசி மால்ட், ஜிகர்தண்டா, பீட்ரூட் மால்ட், லட்டு, ராகி மால்ட் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. உணவுப் பொருட்களை லைவாக கவுண்டர் போட்டு அங்கேயே சமைச்சு கொடுக்கவும் செஞ்சாங்க. இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் பிஃபோர், அப்போ தான் பேக் பண்ணியிருப்பாங்க போல. நல்லா சூடாக இருந்தது. நம்ம இந்தியாவில் பல பகுதிகளிலிருந்து வந்தவங்களை ஒன்றா ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி நம்ம இந்தியாவோட பல பகுதிகளில் இருக்க உணவுப் பொருட்களையும் இங்கே பார்க்க முடிஞ்சது, டேஸ்ட்டும் பண்ண முடிஞ்சது. அடுத்த ஸ்டால்ல நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கேரளா, கேரளாவோட உணவு வகைகளை பார்க்க போறோம். கேரளானா புட்டு இல்லாமலா லைவா அந்த பக்கம் கவுண்டர் போட்டு சுட சுட புட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. புட்டு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க, நான் தான் வீடியோவை முடிச்சுட்டு தான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். யாரெல்லாம் பாவு பாஜி லவர் கையை தூக்கிடுங்க. அப்பா, நம்ம ஊர்ல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாவு பாஜியை கண்ணில் பாக்குறேன். இந்த ஸ்டாலில் என்ன இருக்கு? நீர் தோசை $3, இடியாப்பம் $3. அடுத்ததா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ், வடை, பஜ்ஜி, சொஜ்ஜி. நம்ம உள்ள வரும்போது இவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, இப்ப பாருங்க கூட்டம் அல்லது. கடன் கடந்து இந்தியா விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். இங்கே இந்த நாட்டிலே நிறைய உணவு வகைகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம மனசு ஏனோ நம்ம சாப்பாட்டுக்கு தானே இயங்குது. இங்கே புரூனேயில் ஈவினிங் ஸ்நாக்ஸு, வடை, பஜ்ஜி, சமோசா, போண்டா இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தான் உண்டு. குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு சில கடைகளில் மார்னிங்கில் மட்டும் கிடைக்கும், ஈவினிங்லாம் சான்ஸே இல்லை. அங்கே கிடைக்குது இங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறவங்க கிட்ட எங்கன்னு கேட்டேன்னா, அது நம்ம வீட்டிலேருந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ரொம்ப தூரத்தில் இருக்க கடைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்றோமோ இல்லையோ கண்ணால் பார்க்குறதே ஒரு மகிழ்ச்சி தான். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நாங்கள் இருந்த கொஞ்ச நேரமும் ஏதோ இந்தியாக்கே வந்து இருந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் தோணும்னு நினைக்கிறேன்.
கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தால் இங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டு, என் பையன் பாயாசம் கேட்டிருப்பான் போல், என் ஹஸ்பண்ட் டோக்கன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயும் கடைக்காரவங்க அவன் குடிக்கட்டும், நீங்கள் மெதுவாக டோக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் பாயாசத்தை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டோக்கனை வாங்கி அவங்களுக்கு பே பண்ணோம். நம்ம ஊர்லலாம் குடும்பத்தோட பொருள் காட்சி போவோம், அங்கே கிடைக்கிற உணவுகளெல்லாம் நம்ம வீட்டிலே வாங்கி சமைச்சிடவும் முடியும். ஆனால் ஏன் நம்ம அங்கே போகிறோம், அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள், அதுக்காகத்தானே. இந்த 3 மணி நேரம் எங்களுக்கு அப்படி தாங்க இருந்தது. என் பையன் தான் சொன்னா, அம்மா பாயாசம் நல்லா இருக்கு, நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு. நானும் ஒரு பாயாசம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்லாம் இல்லை, வீட்டிலே செஞ்சது, ஹோம்மேடு, எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்டாக இருந்தது. அதை சாப்பிட்டு எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னா பாருங்க, நான் பாட்டுக்கு பாயாசத்தை குடிச்சிட்டு ஒரு ஓரமாக நின்று அம்மா சென்டிமெண்ட்டில் மூழ்கி இருக்கேன். அந்த நேரத்தில் தான் நமக்கு ஒரு வேலை வந்தது. அதுதான் என்னை போன்றவருக்காக கடை மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் சமைச்சா எப்படி இருக்குமோ அப்படி சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்க, இங்கே ஸ்டால் போட்டிருக்க எல்லாத்தையும் நேர்காணல் எடுக்கிறது. ஒலி அமைப்பு கொஞ்சம் சரியில்லாதனால என்னோட நேர்காணலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியலை, மன்னிக்கவும். நம்மளும் ஒரு இடத்துல நின்று இன்ட்ரோ கொடுத்துடலான்னு பார்த்தா அடப்போம் அங்கிட்டு போய் விளையாடுன்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு புரூனேயில் இருக்கிறவங்களில் சில பேர் இந்த நிகழ்ச்சி எப்போ நடந்தது, எங்கே நடந்தது எங்களுக்கெல்லாம் தெரியாது, சொல்லவே இல்லைன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வெரி சாரி, எனக்கே கொஞ்சம் முன்னால் தான் தெரியும். நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுக்கொண்டதன்படி இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சி எங்கேயாவது நடக்க போகுதுன்றது என்னோடய காதுகள் கேட்டுச்சுன்னா நம்ம சேனலில் ஒரு போஸ்ட் போட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். புரூனேயில் இருக்க நம்ம மக்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும்னு நம்புகிறேன். அப்புறம் அக்கா அடுத்த டைம் கடையை போட்டாலும் போடுவேன், நான் சொல்கிறேன். எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்துருங்க, அப்சென்ட் ஆகாமல். ஒளிச்சு வச்சிருக்கீங்களே பின்னாடி. Everybody can say hi to my YouTube channel. Can say hi, everybody. Excuse, can say hi to my YouTube channel. என்னால் முடிஞ்ச அளவு ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். ரொம்ப ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே, அவங்கக்கிட்ட 65 ஒரு டப்பா வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேரை புதுசாக பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.